சேன் வாட்ஸன் நேற்று வந்துட்டு நம்ம தலை தோனி கால தொட்டு வணங்கினார் சேம் டைம் ஓவரால் ஆல் டீமுக்கு வந்துட்டு தோனியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி டுடே ஆர்சிபி அண்ட் ஜிடி மோகிறாங்க இல்லையா ஆர்சிபி அன்றைக்கி மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்ச் நான் யா எந்த டீமுக்குமே எதிரியெல்லாம் கிடையாதுங்க யார் ஜெயித்தாலும் ஓகே தான் ஓகேவா அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி நடக்கிற மேட்சில் அதாவது நைட் நடக்கிற மேட்சில் ஆர்சிபி வின் பண்ணியாகணும் இல்லாட்டினா ஜோலி கே அப்படியே பொட்டி பொடுக்க எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதாங்க ஏன்னா மதியம் ஒரு சோதா டீமோட எம்ஐ மோதுறதுனால அசால்ட்டை மிட் பண்ணிவிட்டு பதினாறு பாயிண்ட் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன கதை கிளைமேக்ஸ்னு உங்களுக்கு தெரியும் அதனால இவங்க ஜெயிச்சே ஆகணும் ஏன்னால் இதற்கு முன்பு வீடியோ நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க சேம் டைம் சிஎஸ்கே ஜிடி குவாலிஃபை முதல் மேட்சில் யார் வின் பண்ணி டேரக்டாக ஃபைனல் போக போகிறாங்க அந்த வீடியோ ப்ரொடக்ஷன் போட்டிருக்கேன் பார்க்கலைன்னா பாருங்க தம் என் கூட கொடுக்குறேன் ஓகேவா சேன் வாட்சனோட பேச்சு பிச்சிட்டாருங்க அதாவது ஒரு ப்ளேயருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த ப்ளேயரை நம்புகிறாங்க முழுமையாக அவர் வந்துட்டு சரியாக ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணலைன்னா டக்குன்னு அவர் மேலே நம்பிக்கை எடுத்துட்டு வேற பிளேயர் கொண்டு வராங்க அந்த வேற பிளேயரும் பிளேயர்னா இன்னொரு பிளேயரை கொண்டு வராங்க இது ஒவ்வொரு டீமும் பண்றாங்க அதாவது டிசி டீம் இதை தொடர்ச்சியா தான் இப்படி ஒரு தோல்வி ஏன்னா அவங்க தான் லாஸ்ட் பிளேஸ்னு நினைக்கிறேன் இது குறித்து தான் சேண்ட் வாட்ஸன் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது டிசி டீம்ல நான் ஒரு மென்டராகவும் பேட்டிங் கோச்சாக இருக்க காரணமே தோனி தான் அதாவது தோனி எப்படியெல்லாம் திங்க் பண்ணுவார் அதுக்காக தான் டிசி டீம் என்னை எடுத்தாங்க அவரால தான் எனக்கு இங்கே ஒரு பணி கிடைச்சது பட்டு நானும் தோனி மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடலாம் அதாவது இப்போ ருத்ராஸ் கேக்வாட் சொதப்பனாருங்கள் ஆரம்ப சீசனில் இருந்து அதே மாதிரி கான்வேவும் ஜர்க் ஆனார் ஆனால் தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்து விளையாட வச்சுருவார் அதாவது சேன் வாட்சன் எதை கோடிட்டு காமிச்சார்னா அந்த பிளட் சிந்தஸ் இந்த கடைசியில் மும்பைக்கு எதிராக ஃபைனலில் விளையாடுவார் இல்லையா அந்த மேட்ச் தோற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சீசன் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு மேட்ச் சரியாக ப்ளே பண்ணலங்க அவுட் ஆஃப் ஃபர்மு அவர் தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தோனி அவருக்கு கரெக்டான ப்ராக்டிஸும் தொடர்ச்சியான வாய்ப்பு கொடுத்ததுனால தான் என்னால் சிறப்பாக ப்ளே பண்ண முடிஞ்சது ஆனால் மற்ற கேப்டன்கள் வந்துட்டு அந்த அண்டர் ப்ரெஷர் சூழலில் இதை பண்ண மாட்டாங்க அதாவது அவங்களோட மனநிலை தடுமாறி விடுகிறது எம்எஸ் தோனி மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்சுக்கு பின்னாடியும் ஒரே மனநிலையில் இருக்கார் பட்டு மற்ற டீம் கேப்டன்கள்லாம் மேட்சுக்கு முன்னாடி நல்லா ஜாலியாக இது தான்ப்பா பிளான் அப்படின்னு மேட்ச்சுக்குள்ளே வந்தோன்னே அப்படியே உங்கள் பிளான் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகுது அந்த மனத்தை சிதறாமல் திடமாக வைக்கிறதுனால தான் அவரால் வின் பண்ண முடியுது பட் மற்ற கேப்டன்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் தோனிக்கிட்ட இருந்ததுனால தான் என்னையை எடுத்தாங்க பட் நானே அந்த தவறு செய்கிற ஒரு பேட்ஸ்மேன் எங்கள் டீமில் சரியாக விளையாடல ஒரு பவுலர் சரியாக விளையாடலைன்னா ஒரு ரெண்டு மூணு மேட்ச் நாங்கள் டக்குன்னு மாற்றிடுறோம் இன்னொரு பிளேயரை அதை அந்த சுச்சுவேஷனில் எங்களை பிரட்டி விட்டுருது அதான் சொன்னார் மனசை வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணி அமைக்கணும் தோனி பக்கத்துல இருந்துமே என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல பட் தோனி வந்துட்டு இத்தனை பதினஞ்சு வருஷமா ஐபிஎல்லில் ஒரே மனது திடத்தோட செயல்படுகிறதுனால தான் அவங்க பன்னெண்டு முறை ப்ளே ஆஃப் வந்திருக்காங்க அதை அவரிடம் இருந்து எந்த ஒரு கேப்டனாலும் லேர்ன் பண்ண முடியாது தோனியோட அந்த மனம் ஆளுமையை வந்துட்டு டேவிட் வார்னர் அண்டு ஐபிஎல் சக கேப்டன்கள் வந்துட்டு பின்பற்றினாலே கப்பை அடித்து விடலாம் என்றும் பேசியிருக்காருங்க வாட்ஸன் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காருனா அதாவது நம்ம லைஃப்பில் நஷ்டமோ லாபமோ இல்லை ஏதோ ஒரு துன்பமோ மகிழ்ச்சியோ எது நடந்தாலும் ஒரே மைண்ட் செட்டில் இருந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம் அதை தாங்க கோடிட்டு காமிச்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது வாட்ஸனோட இந்த பதிவு கரெக்ட் தானே கருத்தை போட்டு விடுங்க ஓகே ஓகேங்க இப்போ டுடே மேட்ச் ப்ரொடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி சூரியனுக்கு ஆதிக்கமான நாள் ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரனுக்கு ஆதிக்கமாக இருக்கார் அதே மாதிரி கில்லு

இவங்க மூணு பேரும் பண்ணாதான் வின் பண்ண முடியுமாம் அந்த ஃபார்முலா என்ன விராட் கோலி வந்துட்டு ஒரு நாற்பது ரன் மேக்ஸ்மல் வந்துட்டு ஒரு முப்பத்தி அஞ்சு ரன் டூ நாற்பது ரன் இவங்க ரெண்டு பேரும் நாற்பது நாற்பது ரன் அடிக்கணும் அதே மாதிரி சிராஜ் ஒரு விக்கெட் எடுக்கணும் இந்த மூணு ஃபார்முலா நடக்கலைனா டெஃபினட்டாக வந்துட்டு ஜிடி வின் பண்ணிட்டு போயிருவாங்க என்றும் ப்ரடிக்ஸனை ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் அந்த கடைசி நாலாவது பிளேஸை வந்துட்டு எந்த டீம் படிக்க வாய்ப்பு எம்ஐ ஆர்சிபி அண்ட் ஆர்ஆர் கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறான்